வணக்கம் சார், நான் சிவசங்கம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம். இப்போ ஹோல்சேல் சாஃப்ட்வேர் ஐக்கான் ஓப்பன் பண்ணணும், லாகின் நம்பர் இருக்கோம், லாகின் நம்பரில் 1 கொடுங்க, சிஸ்டம் டேட்டை செக் பண்ணுங்க, அன்அன்இ டேட்டில் ஏற்றுங்க. இப்போ இதில் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு மெயின் மெனில் 3rd ஆப்ஷன், அதில் என்டர் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு தான் பர்ச்சேஸ் என்ட்ரி, அதில் என்டர் அடிங்க. பர்ச்சேஸ் பில் என்ட்ரின் இருக்கும், அதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பையில் உங்கள் இனிஷியல் கொடுங்க, யார் ஸ்டாக் ஏற்றுறீங்களோ அவங்க பேரோட இனிஷியல் மட்டும் கொடுங்க, கொடுத்து என்டரிங்க. அடுத்து என்ன கேட்குது பாருங்கள், கம்பெனி நேம். இதில் கம்பெனி சப்ளையர் ரெண்டு விஷயம் இருக்கும். கம்பெனிங்கிறது இந்த மேனுஃபேக்சரர் ஆர் மார்க்கெட்டிங், அவங்களோட பேர் தான் கம்பெனி. எக்ஸாம்பிள் சிப்ளா, சன்ஃபார்மா, கிளாக்ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் கம்பெனிஸ். சப்ளையருங்கிறது நீங்கள் யார் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் சப்ளையர். அதனால் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஆனால் மார்க்கெட்டிங் பீப்புளாக இருந்தால் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். கம்பெனியை அவங்களே பண்ணுவாங்க, அவங்களே தான் சப்ளை மேனுஃபேக்சரும் அவங்களே பண்ணுவாங்க, அவங்களே தான் சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் கம்பெனி நேம் சப்ளை நேம் ஒன்றா வரும். இப்போ கம்பெனி நேம் நம்ம டைப் பண்ணலாம். சப்போஸ் ஆல்ரெடி இருந்ததுன்னா ஸ்பெல்லிங் அடிங்க. கம்பெனி நேம் இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணுறது ப்ளஸ் அடித்து என்ட்ரு அடிங்க, ப்ளஸ் அடித்து என்ட்ரு அடிங்க. அந்த மெசேஜ் கீழே இருக்குது பாருங்கள். அதேமாதிரி சப்ளையர் நேம்லேயும் அப்படி தான், சப்ளையரோட முதல் 2 லிட்டர் அடித்து பாருங்கள், இருந்தால் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி சப்ளையர் நேம் இல்லாட்டி ப்ளஸ் அடித்து என்ட்ரு பண்ணுங்கள், நியூ சப்ளையர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ளையர் கம்பெனி நேம் செலக்ட் பண்ணுறோம், அடுத்து சப்ளையர் செலக்ட் பண்ணுறோம். அடுத்து இன்வாய்ஸ் டேட் வந்திருக்க பில்லை பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டை இங்கே டைப் பண்ணுங்கள். அடுத்து இன்வாய்ஸ் நம்பர், அவங்க பில்லில் கொடுத்துருக்க இன்வாய்ஸ் நம்பர் பார்த்து டைப் பண்ணிங்க, என்டரிச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையருக்கு ஜிஎஸ் நம்பர் கரெக்டாக கம்ப்ளீட்டாக கொடுக்கல, அதனால தான் இந்த இடத்துல போய் கர்சர் நிற்கிது. ஜிஎஸ் நம்பர் நீங்கள் அந்த பில்லில் இருக்கும், அதை பார்த்து இந்த இடத்துல நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஜிஎஸ் நம்பர் அப்டேட் பண்ணி என்டரிச்சோன்னா நெட் அமௌண்ட் பேயபிள் கேட்கும். நெட் அமௌண்ட் பேயபிள்னா அந்த பில்லோட ஃபைனல் அமௌண்ட்டை கொடுக்கணும், பில்லோட ஃபைனல் அமௌண்ட் தான் நெட் அமௌண்ட். அந்த பில்லை கீழே லாஸ்ட்டில் போட்டுருவோம், நீங்கள் பேமெண்ட் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, அதை கொடுத்து என்டர்ச்சுன்னா டிஸ்கவுண்ட் கேட்கும், ட்ரேடு கேஷ் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வாங்குகிற பில்லை 10% டிஸ்கவுண்ட்டோ 6% டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி ஏதாவது வேரியஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டோட்டல் பில்லுக்கு ஒரே யூனிஃபார்ம் டிஸ்கவுண்ட்டாக இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம். சப்போஸ் 10% டிஸ்கவுண்ட் தராங்கன்னா இந்த இடத்துல 10% கொடுங்க. அடுத்து டிஸ்கவுண்ட் ஆன் பர்ச்சேஸ் ரேட் செல்லிங் ரேட்டுங்கிறது பேட்டர்ன் ஐட்டம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து செல்லிங் ரேட்டுக்கு தான் வரும், அதாவது பிடிஆர் ரேட்டுக்கு தான் டிஸ்கவுண்ட் தருவாங்க. இதே ஜென்ரிக் காமன் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் ரேட்டுக்கு வரும், வாங்குற ரேட்டுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. அப்போ நீங்கள் ஜென்ரிக் காமன்னா இந்த இடத்துல பி மாற்றுங்க, நார்மலாக பேட்டர்ன் பண்ணுறவங்க வந்து எஸ்ஏ இருக்கட்டும், என்டர் அடிங்க. அடுத்து என்டர் செல்லிங் மாற்றுங்கிறது ஜென்ரிக் காமன் பண்ணுறவங்களும் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் மார்ஜின் செட் பண்ணிட்டீங்கன்னா பர்ச்சேஸ் ரேட்டை ஃபீட் பண்ணால் போதும், செல்லிங் ரேட் அந்த மார்ஜின் ஆட் ஆகி செல்லிங் ரேட் அரைவ் ஆயிரும். அதுக்கு தான் இந்த செல்லிங் மார்ஜின் கொடுத்துருக்கோம், தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணலாம். என்டரிச்சின்னா கர்சர் கோடுக்கு போயிடும், இந்த கோடில் தான் ப்ராடக்ட் நேம் போகணும், க்ரியேட் பண்ணி நீங்கள் ஸ்டாக் ஏற்றணும். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்பெல்லிங் அடிச்சுன்னா ப்ராடக்ட் நேம் வந்துடும், இல்லை புது ப்ராடக்ட் அப்படின்னா ப்ளஸ்ஸு என்ட்ரு. அந்த மெசேஜ்லாம் பாருங்கள் கீழே பாட்டத்தில் இருக்கும், நியூ ப்ராடக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது ப்ளஸ்ஸு, F2னா எடிட்டிங், F7னா சஸ்பெண்ட், க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் ஸ்டெப். அந்த மெசேஜ் எப்போயுமே கீழே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணால் அதோட முதல் 4 லிட்டர் இல்லை 5 லிட்டர் ஸ்பெல்லிங் அடிங்க, அடிச்சுன்னா அதில் எல்லா ப்ராடக்ட்டும் வரும். எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை வச்சு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண ப்ராடக்ட் நேம் கீழே நீங்கள் பாட்டத்தில் பார்த்துங்க, பார்த்ததுக்கப்புறம் ப்ராடக்ட் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட பேட்ச் நம்பர் டைப் பண்ணிங்க, என்ன பேட்ச் நம்பர் நமக்கு வந்திருக்கோ அந்த பேட்ச் நம்பர் டைப் பண்ணிங்க, அடுத்து என்ட்ரு அடிங்க. எக்ஸ்பைரி டேட் கேட்கும்போது வெறும் மந்த் இயர் மட்டும் கொடுத்தா போதும், எக்ஸ்பைரி டேட்டை பொறுத்தல மந்த் இயர் கொடுங்க, ஸ்லாஷ் இல்லாமல் கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2022னா 0 to 22 என்ட்ரு அடித்தா போதும். அடுத்து குவான்டிட்டி, குவான்டிட்டி எத்தனை நமக்கு வந்திருக்கு, இப்போ 10 வந்திருக்குன்னா 10 கொடுங்க. சப்போஸ் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரீயில் 1 கொடுங்க, என்ன ஃப்ரீ கொடுக்குறாங்களோ 10+1னா குவான்டிட்டியில் 10, ஃப்ரீயில் 1 கொடுத்தா போதும், என்ட்ரு அடிங்க. அடுத்து பி ரேட்டுங்கிறது பர்ச்சேஸ் ரேட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஸ்கவுண்ட் கொடுத்தனால இந்த பர்ச்சேஸ் ரேட்டுங்கிறது தேவையே இல்லை, செல்லிங் ரேட் நீங்கள் கொடுத்தாவே பர்ச்சேஸ் ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக அரைவ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட செல்லிங் ரேட் 44.50 இப்போ 44.50 டைப் அடிங்க, என்ட்ரு அடிங்க. அடுத்து எம்ஆர்பி 57 என்ட்ரு அடிங்க. இப்போ நீங்கள் 10+1 குவான்டிட்டி ஏற்றினாலும் அந்த ஆஃபர் கேட்குது, நம்ம என்ன ஆஃபர் ரீட்டெயில் கொடுக்குங்கிறத இங்கே செட் பண்ணலாம். 10+1 தான் நீங்கள் மேக்ஸிமம் இங்கே கொடுக்க முடியும், அந்த ஆஃபர் இங்கே செட் பண்ணிங்க, அதை பேசிக் ஆஃபரை இங்கே கொடுக்கணும். இப்போ 100க்கு 10 வாங்கியிருக்கீங்கன்னா இந்த ஆஃபருங்கிற காலத்தில் 10+1 5+1 அது என்ன ரீட்டெயிலுக்கு நம்ம ஆஃபர் தரலாமோ அந்த ஆஃபரை கொடுக்குறது தான் அந்த ஆஃபருங்கிற காலம், இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து இந்த ப்ராடக்ட் ஹெச்எஸ்எம் கோடு சரியாக கொடுக்கல, கொடுக்காதனால அது அந்த லைன் கேட்குது, இந்த இடத்துல நீங்கள் ஹெச்எஸ்எம் கோடு அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஹெச்எஸ்எம் கோடு வந்து வந்திருக்க பர்ச்சேஸ் பில்லில் இருக்கும். அடுத்து யூகேசிங்கிறது இந்த ப்ராடக்ட்டை 5 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்ன்னு இருக்கும், டிபிஎஸ்னா டேப்லெட் கேப்சூல், இதுக்கெல்லாம் டிபிஎஸ்ங்கிற யூகேசி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூப், ஆயின்மெண்ட்டு, க்ரீமு இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு டியூபுங்கிற கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அதர், இதில் எதுவுமே கேட்டகரி ஒத்துக்கலன்னா அதர் செலக்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎல்னு வரும். பிடிஎல் எதுக்குன்னா சிறப்பு ஆயின்மெண்ட் ட்ராப்ஸ் இந்த மாதிரி பாட்டில் ஐட்டம் வர்றதுக்கெல்லாம் பிடிஎல்ங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், நம்பர்ஸ்னால் இந்த இன்ஜெக்ஷன் நம்பரில் கவுண்ட் பண்ணுற எந்த இதாக இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மொத்த ப்ராடக்ட்டை அஞ்சு கேட்டகரியாக வச்சுருக்கோம். நீங்கள் இந்த யூபிஎஸில் வச்சு ஸ்பேஸ் பார் நகர்த்துறீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும், உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்க. ஆறு லெட்டர்ஸை ப்ரெஸ் பண்ணால் அந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகும். டேப்லெட் கேப்சூலுக்கு டிபிஎஸ் தான் வரும். இப்போ இது வந்து பாட்டில் கேட்டகரி, அதனால் பிடிஎல் தான் வச்சுக்கிறோம், என்டர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பி டேக்ஸ் எஸ் டேக்ஸ்னு கேட்கும். அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன டேக்ஸு, எஸ் டேக்ஸ்னால் சேல்ஸ் பண்ணும்போது என்ன டேக்ஸ், அந்த டேக்ஸ் கோடை டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். டேக்ஸ் இந்த கோடை டெலிட் பண்ணிட்டு என்ட்ராயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்க என்டையர் டேக்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதாவது ஜீரோ ஃபஸ்ட்டு 01னா 0%, அடுத்து 02னா 12%, 03னா 18%, 0 இந்த இதில் டேக்ஸ் வந்து 28 வந்து 13 வச்சுருக்காங்க, 14 வந்து 5% வச்சுக்கோங்க. மொத்தம் அஞ்சு கேட்டகரி தான் வரும். இதில் தெரியாமல் ஆறு கேட்டகரி வச்சுருக்காங்க, ஆறு வராது, அஞ்சு டேக்ஸ் தான் வரும். 01னா நோ டேக்ஸ். ஸோ மேக்ஸிமம் மெடிசன்ஸ்க்கு எல்லாமே 12% தான் வரும். அப்போ 02 02 கொடுங்க. உங்களுக்கு டேக்ஸ் கோடு தெரிஞ்சால் டேரெக்டாக கோடை கொடுத்துக்கலாம், இல்லைன்னா டெலிட் பண்ணி என்ட்ரஸை என்டர் டேக்ஸும் பார்த்துக்கலாம். அதை பர்ச்சேஸ் டேக்ஸ் என்னவோ அதே தான் செல்லிங் டேக்ஸும் வரும், இதுக்கு வேறு அது வேறு வராது, ரெண்டு டேக்ஸும் சேம் தான். இதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் ஒவ்வொன்றா டைப் அடிக்க வேண்டியதான். இந்த ப்ராடக்ட்ஸ் டைப் பண்ணுறேன், ப்ராடக்ட் நேம் ஸ்பெல்லிங் அடிக்கிறேன், செலக்ட் பண்ணி என்டர் அடிக்கிறோம், பேட்ச் நம்பர் கொடுங்க, அடுத்து எக்ஸ்பைரி டேட் கொடுங்க. எக்ஸ்பைரி டேட்டில் வெறும் மந்த் இயர் தான், ஸ்லாஸோ எதுவுமே வராது, மந்த் இயர் கண்டினியூஸாக அடித்த போதும். குவான்டிட்டி கேட்குது, இப்போ 10 ஸ்டெப் கொடுக்குறோம். ஃப்ரீ இருந்தால் 2 ஃப்ரீயில் கொடுக்குறேன். இதோட செல்லிங் ரேட் 11.70 எம்ஆர்பி. அடுத்து ஆஃபர் 10+2னா 5+1 ஆஃபர் நம்ம கொடுக்கலாம் ரீட்டெயிலருக்கு, அதனால் இங்கே 5+1 கொடுக்குறோம். அடுத்து இதில் ஹெச்எஸ்எம் கோட் அப்டேட் பண்ணல, ஹெச்எஸ்எம் கொடுக்குறோம். இது டேப்லெட் கேட்டகரி, அதனால் டிபிஎஸ்னு வச்சுருக்கேன். டேக்ஸு 02 02 கொடுத்துட்டேன். இது எல்லாம் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக ஏற்றிக்கிட்டே போகலாங்க. சப்போஸ் இப்போ ஏற்றிருக்கிற லைனில் ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணுங்க. ஏற்றிருக்கிற லைனில் மேலே ஏதாவது தப்பு இருக்குது நம்ம ஆல்ட்ரு பண்ணால் F2 ப்ரெஸ் பண்ணால் அடுத்த எல்லா ப்ராடக்ட்டுமே டிஸ்பிளே வரும். இப்போ எந்த லைனில் தப்போ அந்த லைனில் வச்சு என்டர் அடிங்க. அந்த லைன் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வரும். இதில் நீங்கள் போய் பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி, குவான்டிட்டி, ஃப்ரீ, பர்ச்சேஸ் ரேட்டு, செல்லிங் ரேட்டு, எம்ஆர்பி, ஆஃபர், டேக்ஸ், ஹெச்எஸ்எம் கோடு, அது டேக்ஸ், இது எதை வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ண உடனே அந்த இடத்துல போய் மேலே போய் மாறிக்கும், எந்த லைனோ அந்த லைன் போய் கரெக்ஷன் ஆகும். இதுதான் F2 ஃபங்க்ஷன். சப்போஸ் F2 அடிச்சுட்டு இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டெலிட் பண்ணால் அதுக்கு F3 யூஸ் பண்ணுங்கள். F3 அதில் மெசேஜ் தெரியும், F3 டெலிட் ரெக்கார்ட் இருக்கும், எந்த லைன் வேணாமோ அந்த லைனில் வச்சு F3 பர்சனாக டெலிட் ஆயிரும், பண்ணிவிட்டு எஸ்கேப் பண்ணிக்கலாம். அடுத்து F7ங்கிறது இந்த பில்லு ஏற்றிட்டு இருக்கிறத சஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ ஏற்றிட்டு இருக்க பில்லையே பாதியோடு பெண்டிங் வச்சுட்டு வெளியில் வரணும்னா F7 ப்ரெஸ் பண்ணி SRM கேட்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிரும். இப்போ எஸ்ஆர்ம கேட்குது, எஸ் கொடுக்குறேன், சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது நீங்கள் எஸ்கேப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துடலாம். திரும்ப உள்ள போய் அதை எப்படி ரீகால் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் சென்டருக்குள்ளே போங்க, இனிஷியல் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா அந்த சஸ்பெண்ட் பில்ஸ் காமிக்கும். எந்த பில்லை ரீகால் பண்ணுவோம், இப்போ 4 பில் சஸ்பெண்ட்னா 4 காமிக்கும். எது வேணுமோ அதை வச்சு என்டர் அடிச்சுன்னா ரீகால் த சஸ்பெண்ட் பில்ஸ் கேட்கும். எஸ்எம் கொடுங்க, என்டர் அடிக்கிது. இப்போ மேலேருந்து ஃபஸ்ட்டு கம்பெனி சப்ளையர் அப்படியே வரிசையாக நீங்கள் வரலாம். சப்போஸ் இப்படி வரும்போதே ஏதாவது நெட் அமௌண்ட் தப்பு டிஸ்கவுண்ட் தப்புனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபர்தராக இந்த கோடுக்கு வந்துடும். ஃபர்தராக ப்ராடக்ட் ஆட் பண்ண வேண்டியதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கடைசியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேற டாட் வைக்கணும். இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு டாட், அது மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன். நியூ ப்ராடக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம், வேற ப்ளஸ் அடிச்சு என்ட்ரி அடிங்க. ப்ளஸ் அடிச்சு என்ட்ரி அடிச்சோன்னா கம்பெனி நேம் கேட்கும். இப்போ என்ன கம்பெனியும் அந்த கம்பெனி பேர் கொடுங்க. சன் ஃபார்மான சன் ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனியை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் கோடு கேட்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் ப்ராடக்ட் நேம் டைப் அடிக்கணும். அடுத்து பேக்கிங், பேக்கிங்னா ஒரு ஸ்டிப் பேக்கிங் தான், 10 sir 15 sir கொடுங்க. பாக்ஸ் பேக்கிங் கிடையாது, எல்லாமே ஸ்டிப்பில் தான் நம்ம ஏற்றணும். ஸ்டிப்பு பேக்கிங் தான் கொடுக்கணும். 10s 15s 20s 30s அந்த மாதிரி ஸ்டிப்பு பேக்கிங் கொடுக்கணும். பேக்கிங் டீட்டெயிலுங்கிறது ஒரு பாக்ஸில் எத்தனை ஸ்டிப் இருக்குங்கிறது நம்ம ஃபீட் பண்ணி வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. இப்போ ஒரு பாக்ஸில் 10 ஸ்டிப் இருக்குன்னா 10x10s அப்படின்னு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். 10x10s என்ன மீனிங்னா ஒரு பாக்ஸில் 10 ஸ்டிப் இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். 20x10s ஃபீட் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸில் 20 ஸ்டிப் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எங்கே டிஸ்பிளே ஆகுனா இன்வாய்ஸ் பண்ணும்போது, நமக்கு குவான்டி ஃபீட் பண்ணும்போது இந்த பேக்கிங் டீட்டெயில் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் ஆர்டர் கொடுக்குறவங்க ஒரு ஸ்டிப் ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸ்ன்னு சொன்னால் அப்போ நமக்கு எவ்வளோ ஸ்டிப்பு நம்ம பில் போடணும் அப்படிங்கிறது அந்த இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 20x10s வந்தால் 20 ஸ்டிப்பு போடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ட்ரு அடிச்சு ஆல்டர் ரேட் கேட்கும், அது தேவையில்ல என்ட்ரு அடிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்எம் கோடு கேட்கும். ஹெச்எஸ்எம் கோடுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வந்திருக்க பர்ச்சேஸ் பில்லாக இருக்கும், அதை பார்த்துங்க. அதுமாதிரி யூகேஸுங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யூகேஸ் வந்து 5 கேட்டகரி இருக்குது, டிபிஎஸ்னா டேப்லெட் கேப்சூலுக்கு டிபிஎஸ்,
டியூப்னா ஆயின்மெண்ட், க்ரீம், இதெல்லாம் டியூப் கேட்டகரியில் வரும். அதர் வந்து எதுலையுமே வரலனா அதர் கேட்டகரி போட்டுக்கலாம். பாட்டில்னா சிறப்பு, ட்ராப்ஸு, இந்த பாட்லைட்டில் வர எல்லாமே பாட்டில் கேட்டகரியில் வரும். அடுத்து நம்பர்ஸ், இந்த இன்ஜெக்ஷன்ஸ், மற்றபடி நம்பரில் என்ன கவுண்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நம்பர்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்தல டேப்லெட்னு வச்சுக்கலாம், டிபிஎஸ்னு வச்சுக்கலாம். இப்போ என்டர் பண்ணால் கன்ஃபார்ம் பொறுத்தல ப்ராடக்ட் நேம் கிரியேட் ஆயிரும். இப்போ தான் நீ நியூ ப்ராடக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் கிரியேட் பண்ணி அப்படியே என்டர் அடிச்சு ஃபர்தராக பேட்ச் எக்ஸ்பீரியன்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்க. இப்போ இந்த பர்ச்சேஸை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த கோடுங்கிறது எல்லா ப்ராடக்ட்டும் அடிச்சு முடிச்சிட்டோம்னா திரும்ப இந்த பர்ச்சேஸை வெரிஃபை பண்ணால் F2 தான். F2 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அடிச்ச ப்ராடக்ட்டை மேலே எங்கேயும் ஏற கொண்டு போயிட்டு செக் பண்ணிக்கலாம். உங்கள் பில்லோட கம்பேர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தப்பு இருந்தால் அப்படியே என்டர் அடிச்சு ஆர்டர் பண்ணலாம். வேணாம்னா அந்த லைனை டெலிட் பண்ணால் F3 கொடுத்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். F3 டெலிஷன் வந்து F3. ஸோ இதை செக் பண்ணிவிட்டு ஓகே கரெக்டாக இருக்குன்னா எஸ்கேப் பண்ணுங்கள். என்ட்ரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு எகைன் கோடுங்கிறதுல டாட் வைக்கிறோம், புள்ளி. டாட் வச்சு என்ட்ரி அடிச்சுனா ஆட் லெஸ்ன்னு கேட்கும். எனி ஆட் லெஸ் வந்திருக்க பில்லில் ஏதாவது ஃப்ரை சார்ஜஸ், கொரியர், இந்த மாதிரி ஏதாவது சார்ஜஸ் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 50 ரூபா கொரியர் சார்ஜ், 60 ரூபா கொரியர் சார்ஜ்னா 60 ரூபா போட்டுக்கலாம். ஏதாவது லெஸ்ஸு அவங்க ஏதாவது கிரெடிட் நோட்ஸ் இந்த பில்லிலே கழிச்சிருந்தாங்கன்னா லெஸ்ஸு கிரெடிட் நோட்டுன்னு போட்டு அதோட அமௌண்ட்டு கொடுத்துக்கலாம். இதான் ஆட் லெஸ்ஸோட யூஸ். இது ரெண்டையும் கொடுத்த அப்புறம் எஸ்கேப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள்னு வரும். இந்த டேக்ஸபிள் என்னென்னா நம்ம 12% ஸ்டாக் எவ்வளோ வாங்கியிருக்கோம், 18% எவ்வளோ வாங்கியிருக்கோம், அடுத்து 28% எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த டேக்ஸபிளில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் தப்பாக இருந்தால் நீங்கள் மேனுவலாக மாற்றிக்கலாம். இதில் ஏதாவது கால்குலேட் பண்ணி வந்ததில் தப்பு இருந்தால் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். மேனுவலாக நீங்கள் அந்த இடத்துல போய் டைப் படித்து மாற்றிக்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறம் இது ஓகேன்னா எஸ்கேப் பண்ணுங்கள். எஸ்கேப் பண்ணால் இப்போ என்ன சொல்லுதுன்னா டிஃப்ரென்ஸ்னு சொல்லுது. நம்ம நெட் அமௌண்ட் 1500 கொடுத்தோம், ஆனால் சிஸ்டம் கால்குலேட் பண்ணது வெறும் 626 ரூபா தான். அதனால் பார்த்தீங்கன்னா 933 ரூபா டிஃப்ரென்ஸில் வருது. இப்படி டிஃப்ரென்ஸு வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம், என்டர் அடிச்சு கன்ஃபார்மில் நோ கொடுங்க. என் கன்ஃபார்மில் நோ கொடுங்க. நோ கொடுத்தா கர்சர் எகைன் மேலே கோடு போயிடும், F2 அடிங்க. இப்போ நீங்கள் என்ன ஆல்டர் பண்ணுமோ ஆல்டர் பண்ணுங்கள். இல்லை ஃபர்தராக ஏதாவது ப்ராடக்ட் நம்ம விட்டுருந்தோம்னா அந்த ப்ராடக்டை பில்லில் ஏற்றலாம். போட்டு என்ட்ரி பண்ண முடியுதான். ஸோ பில்லு டேலி ஆகிற வரைக்கும் நீங்கள் வெளியில் வர முடியாது, வரக்கூடாது. தப்பு இல்லாமல் ஏற்றுங்க, கண்டிப்பாக டேலி ஆகும், எல்லா பில்லுமே டேலி ஆகும். ஸோ ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேட்ச் நம்பர் கொடுங்க. பேட்ச் நம்பர் என்டர் அடிச்சுனா எக்ஸ்பைரி டேட் கேட்கும். எக்ஸ்பைரி டேட் கொடுத்தப்புறம் குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கோ அந்த குவான்டிட்டி ஃபீட் பண்ணுங்கள். இதோட செல்லிங் ரேட்டு, MRP எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுங்கள். HSN கொடுத்துருந்தா HSN கொடுங்க. அப்புறம் என்ன டேக்ஸோ அந்த டேக்ஸை கொடுங்க, அவ்வளோதான். கொடுத்தப்புறம் இந்த இப்போ நம்ம பாருங்க அமௌண்ட் கூட போகுது. இதை சப்போஸ் ஆல்டர் பண்ண நினைக்கிறேன், F2 ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த குவான்டி 50ங்கிறத 30 மாத்திரம் என்டர் பண்ணிட்டு வந்தால் அது ஆல்டர் ஆகிக்கும். ஸோ ஆல்ட்ரேஷன் முடிச்சுட்டேன். இப்போ என்ட்ரியை க்ளோஸ் பண்ணுறேன், பர்ச்சேஸ் என்ட்ரி க்ளோஸ் பண்ணுறேன். டாட் வச்சு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சுனா ஆட்லெஸ் கேட்குது. சப்போஸ் இதில் கொரியர் ஏதாவது ஆட் பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரென்ஸ் 32 ரூபா வருது, நான் அந்த டிஃப்ரென்ஸை கொரியர்னு போட்டு இதில் பண்ணுறேன். லெஸ்ஸில் ஒன்றும் கிடையாது, எஸ்கேப் பண்ணுங்கள். இப்போ டேக்ஸபிள் அதையும் வந்துடும். டேக்ஸபிள் வந்ததுக்கப்புறம் இப்போ இதை செக் பண்ணிவிட்டு எஸ்கேப் பண்ணுங்கள். இந்த டேக்ஸபிள் எதுக்கு கேட்குறேன்னா, இந்த ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் ரிப்போர்ட்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். நீங்கள் 12% எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுங்க, 18% எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுங்கிறது இந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டை வச்சு தான் அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். அதனால் மெயினாக இந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதாவது வந்திருக்க பர்ச்சேஸ் பில்லை கீழே சம்மனியாக கொடுத்துருப்பாங்க. 12% வேல்யூ, 18% வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ இந்த வேல்யூ மேட்ச் ஆகும். சப்போஸ் அதில் பைசா டிஃப்ரென்ஸ் தான் கூட நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை எஸ்கேப் பண்ணுங்கள். எஸ்கேப் பண்ணிங்கன்னா கீழே கன்ஃபார்ம் கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து அப்டேட் ஆயிடும். இதுதான் பர்ச்சேஸ் ஏற்றுற ப்ரொசீஜர். இதே பர்ச்சேஸ் என்ட்ரிலேயே சப்போஸ் நியூவாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, சார் சாஃப்ட்வேர் போட்டு ஆரம்பிக்கிறேன், எப்படி ஓப்பனிங் ஸ்டாக் ஏற்றுறதுன்னா கம்பெனி பேர் கொடுங்க, சப்ளையர் கொடுங்க, இல்லாட்டி அது கிரியேட் பண்ணுங்க. சப்ளையர் இல்லாட்டி அந்த ப்ளஸ் போட்டு என்ட்ரு பண்ண கிரியேட் பண்ணலாம். ஓப்பனிங் ஸ்டாக் ஏற்றுறதுனா என்ன கேட்குறீங்கன்னா அன்றைக்கி டேட்டே கொடுத்துருங்க. இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் ADJ கொடுங்க. இன்வாய்ஸ் நம்பரில் மட்டும் ADJ அட்ஜஸ்ட்மெண்ட் ADJ கொடுத்தீங்கன்னா போதும். ADJ கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அமௌண்ட்டெல்லாம் கேட்காது, நெட் அமௌண்ட் எதுவும் கேட்காது. நேராக நீ ப்ராடக்டை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி பேட்ச் நம்பர் இருக்கும், கையில் என்ன பேட்ச் நம்பர் இருக்குது, அது இருக்கிற ஸ்டாக்கை பார்த்து நீங்கள் ஏற்றிக்கலாம். இது ஓப்பனிங் ஸ்டாக் ஏற்றுற ப்ரொசீஜர். எத்தனை ப்ராடக்ட் வேணால் இந்த மாதிரி ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு இதிலே க்ளோஸ் பண்ணுறது டாட். ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தில் எந்த டிஃப்ரென்ஸ்லாம் அதை செக் பண்ணாத சிஸ்டம். நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் ஏற்றி க்ளோஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 10 ப்ராடக்ட் ஓப்பனிங் ஏற்றினா ஒரு 5 ஏற்றிட்டு டாட் வச்சு க்ளோஸ் பண்ணலாம். அடுத்த 5 ஃபர்தராக ஏற்றி க்ளோஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். இதில் ஆட் எஸ்கேப் கேட்கும், தேவையில்ல எஸ்கேப் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டாக்கு வந்து அப்டேட் ஆகும். அதாவது ரெகுலர் இன்வாய்ஸ் ஏற்றுறதுக்கும் ஓப்பனிங் ஏற்றுறது இதே தான் ஸ்க்ரீனு. இதில் வந்து பில் நம்பர் கொடுத்து ஏற்றினா அது வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி. ADJ கொடுத்து இன்வாய்ஸ் நம்பரில் ADJ கொடுத்து ஏற்றுறீங்கன்னா அது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்.
அவ்வளோதான் இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் என்ட்ரி பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி கஸ்டமர் கிரியேட் பண்ணி இன்வாய்ஸ் போடுறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.